ஹாய், நான் சிவாஜி. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகல, இன்றைக்கி ஒரு ஒரு பர்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க். ஸோ இலான் மஸ்க் அப்படிங்கிறவங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என் வாழ்க்கையில் ஒரு வாட்டேஜ் இந்த இலான் மஸ்க் அப்படிங்கிற பேரையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த இலான் மஸ்க் யார், ஸோ அந்த இலான் மஸ்கோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, ஸோ அவர் எப்படி இப்படி வந்திருக்காரு, அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பணம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி உலகத்திலேயே தீர்மானிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவன் அப்படி இருக்கிறப்போ இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி அம்பானி, முகேஷ் அம்பானி எப்படி இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்காரரோ, ஸோ அதே மாதிரி யூஎஸில் வந்து அந்த யூஎஸ் கண்ட்ரியோட ரிச்சஸ்ட் பணக்காரங்க லிஸ்ட் எடுத்துக்கப்போ அதில் ஃபஸ்ட்டு இருந்தவங்க வந்து அமேசான், நம்ம அமேசான் கம்பெனியோட ஓனர். ரெண்டாவது இடத்துல இருந்தது பில்கேட்ஸ். மூணாவது இடத்துல வந்து மார்க் சுகர்பர்க். நாலாவது இடத்துல இலான் மஸ்க் இருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாளைக்கு முன்னாடி இலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துலேருந்து வந்த வருமானத்தை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து மார்க் சுகர்பர்க்கு தாண்டி இப்போ இலான் மஸ்க் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காரு, மார்க் சுகர்பர்க் வந்து ஃபோர்த்து பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கணும். இப்படிப்பட்ட இலான் மஸ்க் அப்படிங்கிறவங்க வந்து யார், அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவரோட நிறுவனங்கள், அவரோட என்னென்ன பண்ணி அந்த நிறுவனத்தில் என்னென்ன தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் வந்து அவரோட லைஃப் எப்படி இருந்துச்சு அது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஜூன் 27, 1971 வந்து தென்னாப்பிரிக்காவில் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஆனால் இவர் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு இப்போதைக்கு. இவரோட அப்பா பேர் வந்து எரோல் மஸ்க், அம்மா பேர் வந்து மயல் மஸ்க். இவங்க அம்மா வந்து ஒரு மாடல், இவரோட அப்பா வந்து எரோல் மஸ்க். எரோல் மஸ்க் வந்து எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் மாலுமி, ஸோ அப்படி சொல்லலாம், ஷிப்போட இது பண்ணுறவர். ஸோ இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் கூட. ஸோ இதுதான் எலான் மஸ்கோட ஃபேமிலி. இவங்களுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க எலான் மஸ்க்கு. ஸோ எலான் மஸ்கில் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப்பில் வந்து தன்னோட 8 வயசில் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கையோட சுச்சுவேஷன் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்த பிரச்சனையால் அவங்களோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா வந்து விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ விவாகரத்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இலான் மஸ்க் தன்னோட வாழ்க்கையில் செஞ்ச முதல் பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு பிரிகிறப்போ இவர் சூஸ் பண்ண வே, இவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஊரில் வந்து விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு நினைவு தெரிந்த குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட கேட்பாங்க, நீ வந்து யாரோட இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அம்மாவோட இருக்கிறே அப்பாவோட இருக்கிறேன். ஆனால் இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு பார்க்குறீங்க, இப்படியே இலான் மஸ்க்கிட்ட கேட்கும்போது இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்பாவோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்பாவோட இருக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பாவுக்கும் இவருக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இருப்பாங்க. வாரணமாயிரம் சூர்யா, அப்பா மகன் சூர்யா அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவர் எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க எம்டன் மகன் மாதிரி இருந்திருக்கிறாரு. பையன் சொல்கிற செய்கிறது வந்து எதுவுமே அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பா செய்கிறது எதுவுமே பையனுக்கு பிடிக்காது. ஸோ இது மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ தன்னோட 8 வயசுலேயே இவர் வந்து இந்த மாதிரி இந்த தப்பாக பண்ணதுனால இவரோட வாழ்க்கையில் பின்னாடி ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருந்தார். இலான் மஸ்க் வந்து இந்தளவு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வந்து போட்டு அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அவங்க அப்பா வந்து ட்ரிங்கர், ஒரு ட்ரிங்கிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து இலான் மஸ்க் போட்டு கொடுமைப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ இலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தன்னோட லைஃப் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற என்ன பண்ணுறது அப்படின்னா, தன்னோட லைஃப் வந்து புத்தகத்து மேலே ஆர்வமாக்குறாரு. ஸோ புத்தகத்து மேலே ஆர்வமாக்க அப்படிங்கிறப்ப நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அட் சேம் டைம் அவங்க வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. ஸோ இலான் மஸ்கோட வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. எப்படி பில்கேட்ஸ் வந்து அவரோட மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு ஓனராக இருக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சோம். கம்ப்யூட்டர் வந்து அவர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கப்புறமா தான் சரி கம்ப்யூட்டர் வந்து நம்ம வாய்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி லான்ச் பண்ணி அவர் வந்து முன்னேறி இருந்திருக்காரோ. ஸோ அதே மாதிரி இலான் மஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னா அவரோட கம்ப்யூட்டர். ஸோ அவரோட கம்ப்யூட்டரில் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால அவரோட சின்ன வயசுலேயே ப்ரோக்ராமிங் கோடிங்கை யூஸ் பண்ணி ஒரு சின்ன வீடியோ கேம் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன வீடியோ கேம் அப்படின்னா, நம்ம எப்படி நார்மலாக ஒரு நம்ம வந்து C++ படிக்கணும், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கும். C++ ஜாவா அதெல்லாம் எப்படி கஷ்டமான ப்ரோக்ராமிங். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கஷ்டமான ப்ரோக்ராம் சொல்ல முடியாது, அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ அதை வச்சு ஒரு வீடியோ கேம் தன்னோட 12 வயசுலேயே அதை வச்சு ஒரு வீடியோ கேமே ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் அவர் வந்து தன்னோட புத்தகத்தை படித்து, அவருக்கு எந்த ஒரு டீச்சர்ஸுமே சொல்லிக் கொடுக்கல, எந்த ஒரு இவர் வந்து டியூஷன் போல அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் அவர் வந்து தனியாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சிருக்காரு. ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து அவர் வந்து கம்ப்யூட்டரில் போயிட்டு இது மாதிரி போய் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வீடியோ கேம்லாம் கிரியேட் பண்ணி ஸோ இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு வீடியோ கேம் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ கேமை $500 விற்றுருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த $500 அப்படிங்கிறது கம்மியாக தரலாம். ஆனால் அவரோட தன்னோட 12 வயசில் அந்த $500 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இதுக்கப்புறமும் அவர் புத்தகத்து மேலே ஆர்வம் காட்டினால தன்னோட லைஃப்பை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு. அவருக்கு நினச்ச ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே ஒரு கோல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், ஒரு கோட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கோட் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கோல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ கோல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் கோல் இருக்கும். ஸோ எந்த ஒரு நார்மல் பர்சன் ஒரு ஆன்லைன் பர்சன் கேட்டாலும் ஸோ இந்த மாதிரி தான் கோல் இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா,
பின்னாடி நம்ம மனிதர்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பின்னாடி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல நம்மளோட ஈடுபாடு இருக்கும்னு நினைச்சிருக்காரு. அதாவது நாளைக்கு இப்போ வந்து அப்போ வந்து இன்டர்நெட்டுக்கு அப்போலாம் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்க அப்படின்னா, இன்றைக்கி இப்போ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் நம்மளோட அடித்தளமும் இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கார் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடித்தளமாக இருக்கிற நம்மளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கும் சின்ன விஷயமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அவரோட அவர் செட் பண்ண கோல். ஸோ அவரோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவர் பிறந்த வருஷத்தில் தான் நம்ம அவரோட பிறந்த வருஷத்தில் நாசா என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு மனிதர்களை அனுப்பிச்சு அங்கே போய் தங்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருந்தார். ஸோ இதன் மூலமாக அவர் தெரிஞ்சுட்டு ஸ்பேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஐசக் அசிமோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர் அவரோட நாவல்கள்லாம் படிக்கும்போது தனக்கு வந்து இது மட்டுமே உலகம் இல்லை, நம்ம வந்து இந்த விண்வெளி இந்த ஓசோன் லேயரை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உணர்றாரு. ஸோ அந்த உலகத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ மார்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் போய் மக்கள் அதை குடியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சூரரை போட்டுற படத்தில் ஒரு ரூபாய்க்கு எப்படி மக்கள் எல்லாம் பறக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு மாதிரி, அப்போ அவர் என்ன நினச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்ச விலையில் மார்ஸுக்கு எல்லாரையும் அனுப்பணும், அவரோட சிந்தனைகள் எல்லாமே நார்மலான ஒரு சிந்தனை தாண்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சார். ஸோ எல்லாருமே அங்கே நிலாவில் வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம மக்கள் எல்லாருமே குறைஞ்ச வழியில் மாஸ்க்கு அனுப்பி குடியேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ அதுதான் அவரோட வெற்றிக்கு முதல் பெரிய காரணமாகவே இருந்துச்சு. அவர் ஸ்பேஸை பற்றி நிறைய விஷயங்கள் படிக்க ஆரம்பித்தோன்னே, ஸோ அவருக்கு வந்து ஸ்பேஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறப்போ நிறைய பணங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய பணங்கள்லாம் செலவு பண்ணணும், அப்படி செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வேறு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரோட முக்கியமான குறிக்கோள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஸ்பேஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் புது புது கண்டுபிடிப்புகளுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில் வந்து இப்போது நம்ம இப்போயே கம்பேர் பண்ணுங்கள், நம்ம அமெரிக்காவோட ஒரு 50 வருஷம், ஒரு 15 வருஷம் இல்லை 20 வருஷம் நம்ம பின்தங்கி தான் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம ஊரில் 4G வந்திருக்கு. ஸோ முன்னாடியே அமெரிக்காவில் 4G அப்படிலாம் போயிட்டு, ஸோ இப்போ நம்ம ஊரில் 4G இருக்குது, அமெரிக்காவில் 5G அந்த லைஃபை அப்படிலாம் இப்போ லைஃபை அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ லைஃபை அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வேவில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது அலைக்காற்றே சொல்லுவாங்க. ஸோ காற்றுல நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் காற்றுலேருந்து சிக்னல் வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நெட்டு ஸ்லோவாக இருக்கும், அதோட நெட்டோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் லைஃபை அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஒளி மூலமாக, அது லைட் மூலமாக சிக்னலை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது. எப்படி பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் போகும், அப்படின்னா எந்தளவு ஸ்பீடாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்த டெக்னாலஜி நோக்கி இப்போ அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாம் வந்து இப்போ வந்து இப்போ தான் ஒய்ஃபை அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம அதனால் எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா. ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அமெரிக்கா தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டார். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நீ அமெரிக்காலாம் போகக்கூடாது, நீ வந்து இங்கே தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ஸோ எலான் மஸ்க் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமெரிக்கா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா அடம்பிடிச்சி அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு காலேஜை ஜாயின் பண்ணுறாரு. அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு ரெண்டே நாளில் அந்த காலேஜ் விட்டு வெளில வந்துடுறாரு. ஸோ ரெண்டு நாளில் ஏன்டா வெளில வராரு, அவருக்கு என்ன பைத்தியம் பண்ணிட்டுனா, அதெல்லாம் அது கிடையாது. ரெண்டு நாளில் வெளில வந்ததுக்கப்புறம் அவர் வந்து தனியாக ஒரு நிறுவனத்தை உருவாக்குறார். அவரோட தம்பி வந்து அங்கே இருக்காங்க, அவரோட தம்பியோட சேர்ந்துட்டு ஜிப்2 அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜிப்2 அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இது வந்து ஒரு ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்மார்ட் ஒர்க்லாம் கிடையாது, இவர் வந்து அவர் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ எப்படி பண்ணுறதுன்னா, விடியற்காலைல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார்னா நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் தான் அவர் ஒர்க் பண்ணுவார். இடையில இருக்கிற இதுதான் இவரோட தூக்கம். அது வரைக்கும் அந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸை பண்ணி முடிக்கிற வரைக்கும் கூட அவர் வந்து என்னங்க, பக்கத்தில் இருக்கிற பிளே கிரவுண்டில் தான் அவர் போயிட்டு குளிக்கிறதோ இல்லை எல்லா தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே அங்கே தான் பண்ணிட்டுருக்காரு. இதுலேருந்து வர கொஞ்சம் காசுகளை எடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் போடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அந்த சாஃப்ட்வேரை ரொம்ப விற்கிறாரு. அந்த சாஃப்ட்வேர் இந்த விற்றதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்லேருந்து வந்த காசை எடுத்து தன்னோட கனவு ப்ராஜெக்டான ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் போடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி உலகமே ஆயில்ஸை நம்பியிருக்கு. ஸோ ஆயில் அப்படிங்கிற விஷயத்தை நம்பியிருக்கு. ஆயில்னா அப்படின்னா, ஸோ இப்போ டீசல்ஸ், பெட்ரோல் டீசல், ஸோ இதை தம்பி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கார் எல்லாமே, எல்லார்ட்டையும் வண்டி இருக்குது, எல்லாருமே கார் இருக்குது, ஆனால் எல்லாருமே கார் டீசல் போடுறோம். எல்லாமே எவ்வளோ பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி பொல்யூஷனும் ஏற்படுத்தக்கூடாது, காசும் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்குறாரு. டெஸ்லான்னு சொல்லிட்டேன், டெஸ்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. ஸோ டெஸ்லா அப்படிங்கிற மோட்டார்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மின்சாரத்தில் ஓடக்கூடிய மோட்டார்ஸ் அப்படிப்பட்ட கார்களை அவர் உருவாக்குறாரு. ஸோ அந்த கார் மூலமாகவும் இவர் வந்து வருமானத்தை சம்பாதிக்கிறாரு. ஸோ இவரோட ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை 2005 வந்து லான்ச் பண்ணுறாரு.
ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து 2002 வந்து கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து லான்ச் பண்ணுறாரு. ஸோ அதில் லான்ச் பண்ணக்கப்புறம் முதல் மூணு ப்ராஜெக்ட், அதாவது முதல் மூணு ராக்கெட் ஒரு செய்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ராக்கெட் செஞ்சு அவர் கண்ணு முடியாது வெடிச்சு போகுது, ரெண்டாவது ராக்கெட் கொஞ்சம் ரொம்ப வெடிச்சு போகுது, மூணாவது ராக்கெட் முதல் மூணு பெரிய தோல்வி. ஸோ இந்த மூணு பெரிய தோல்வியில் இவரோட மனைவி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்கோட மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கிடைக்கிற காசை வந்து நம்ம சேமித்து வைக்க மாட்டான், இவன் வந்து எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அதிலேயே போய், இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த விஷயத்தில் நம்ம காசு போட மாட்டோம். ஆனால் இலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, திரும்பி திரும்பி இப்போ ஸ்பேஸில் போ சம்பாதிச்ச காசை ஸ்பேஸில் தான் போடுவோம் அப்படின்ட்டு இவர் வந்து குடும்பத்தை பார்க்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோன்னு அவர் என்ன இலான் மஸ்கோட மனைவி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து இதுக்கப்புறம் இவன் ஜெயிக்க மாட்டான் இவன் வேஸ்ட்டு அப்படின்ட்டு இலான் மஸ்க் விட்டு பிரிஞ்சு விவாகத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவர் வந்து மறுபடியும் அந்த வேலையை பண்ணிட்டு ஸோ நாசாவோட கை கொடுக்குறாரு. நாசாவோட கை கோர்த்து இவரோட முதல் ராக்கெட் வந்து விண்வெளிக்கு போகுது. ஸோ விண்வெளிக்கு போனதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஸ்பேஸ் நிறுவனம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பர்மிஷன் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ரயில்வேஸ் மாதிரி, ஸோ ரயில்வேஸ் வந்து நம்ம எப்படி தனியாட்ட கொடுக்க முடியும், அது வந்து உலகம் முழுக்க சரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க். ஸோ அதே மாதிரி ரேஷன் கடை, ரேஷன் நம்ம ஈஸியாக போட்டால் ரேஷன் கடை, ரேஷன் கடை போய் யாராச்சும் தனியார் வைப்பாங்களா, தனியாராக வந்து ரேஷன் கடை வைப்பாங்களா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தையும் ஸோ இவர் வந்து தனியாக உருவாக்குறாரு. தனியாக உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட்டு நிறைய விஷயம் வாங்கணும். இவர் வந்து ஒரு ராக்கெட் வாங்கணும், ஸ்பேஸுக்கு அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் ராக்கெட் இன்ஜின்ஸ் ராக்கெட் தான். ஸோ ராக்கெட் வாங்கினாலே கிட்டத்தட்ட 62 பில்லியன் ஒரு கேட்டிருக்காங்க. இவர் போய் நாசா கிட்டேயும் இல்லை இது ரஷ்யா கிட்டையும் கேட்கும்போது 62 பில்லியன் கேட்டிருக்காங்க. ஸோ 62 பில்லியனில் அந்த ராக்கெட்டோட விலை எவ்வளோ தெரியுமா, வெறும் 2% தான். வெறும் 2% விலை உள்ள ராக்கெட்டை இவங்க ஏன் 62 மில்லியன் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனி நேமு, அவங்க உருவாக்குற அந்த காஸ்ட், அவங்க ப்ரொடக்ஷன், ஸோ இதுதான் அவங்களோட இது. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாமளே ராக்கெட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராரு. ஸோ அவங்களே ராக்கெட்டை உருவாக்குறாரு, நாசாவோட கை கொடுக்குறாரு, வானத்தை செலுத்துறாரு. ஸோ இப்படிப்பட்டது தான் அவரோட தலை. இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கிற வந்து இலான் மஸ்க். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தோல்விகள் எல்லாமே அவர் வந்து என்ன நினச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சால் அது வெற்றி அடைக்கும் விட மாட்டார். விவேகம் படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி தான். ஸோ நீ தோத்துட்டு உலகமே முழுதுன்னு கத்துனாலும் கதறினாலும் நீ அதை ஒத்துக்கிற வரைக்கும் நீ வந்து தோக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டெக்னிக் தான் இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு முக்கிய காரணம் வந்து அவர் எல்லாத்துலேயுமே முயற்சி பண்ணது தான். ஸோ இப்படி முயற்சி பண்ணோம்னா நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ இலான் மஸ்க்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோ வந்து இலான் மஸ்க் கூட அவர் என்னென்ன நிறுவனங்கள் வச்சுருக்காரு, எந்தெந்த நிறுவனங்களில் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அண்ட் லாஸ்ட் ஒன் திங், என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா ஒரு பையன் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தான். ஸோ அந்த பையனோட ஐடி வந்து அந்த பையனோட யூடியூப் சேனல் வந்து 2K Arts Attack. ஸோ வந்து டிராயிங்ஸ்லாம் எப்படி வரைகிறது, ஸோ அது மாதிரி சிம்பிள் டிராயிங்ஸ் எப்படி வரைகிறது, எந்தெந்த மெத்தட்லாம் வரைஞ்சால் எந்தெந்த மாதிரியான ஃபேஸ்லாம் வரும், ஸோ அதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்துட்டுருக்கான். ஸோ மறக்காமல் அவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவனோட சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு அவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவனையும் என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், லாஸ்ட் ஒன் திங், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத நான் எனக்கு சப்ஸ்கிரைபர்னு சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு கூட்டம்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு நினச்சிக்கலாம், ஸோ வந்து இந்த லீவில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு போயிட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிப்பீங்க, ஆனால் முடியாமல் போயிருக்கும், உங்கள்கிட்ட நெட்டு வசதி எதுவும் இல்லாமல் போயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து உங்களால் பேச முடியாமல் போயிருக்கும். ஸோ என்னை விட நிறைய பேர் நல்லா பேசுகிறவங்க இருப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலேயே நிறைய பேர் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து நல்லா பேசுறீங்க, இந்த டாபிக் நல்லா ஒழுங்காக பேச தெரியும், நான் வந்து செமினார்லாம் எடுக்கணும் ஆனால் செமினார் எனக்கு வரல, எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் பட் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம். ஸோ நீங்கள் பண்ணுறதை வந்து நீங்கள் அது ஒரு இன்டர்வியூ மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு குட்டி பையனை பக்கத்தில் குறைஞ்சி அவனை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்களாம் என்ன மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ எப்படியானாலும் நீங்கள் பேசுங்க. ஸோ எப்படியாச்சும் பேசிவிட்டு எனக்கு வந்து அவன் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை என்னோட இந்த சேனலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட இதையும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக, ஸோ நம்ம இப்படியே இருந்தக்கூடாது, மற்றவங்களையும் கொஞ்சம் மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டெலாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களே யாராச்சும் இதில் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே டெலிகிராம் லிங்க் தரேன். ஸோ இமெயில் அனுப்ப முடியாது, ஸோ டெலிகிராமில் லிங்க் தரேன். ஸோ டெலிகிராமில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா நீங்களே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜை மட்டும் அப்லோட் பண்ணாலும் சரி, நாங்கள் அதை எடிட் பண்ணி கண்டிப்பாக இந்த சேனல் நாங்கள் போடுவோம். ஸோ இதான் நான் சொல்லி நினச்சேன். தேங்க்யூ.